ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஸ் கேசல். ரொம்ப நாளாக வீடியோ போடல, வெரி சாரி. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இன்னொரு குக்கிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறமா சிரிக்கிற பொரியல், இது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன். இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து நல்லாவே நைட் வந்து வாஷ் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. கீரை கூட பார்த்திங்கன்னா சிறுகீரை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு இப்போ வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து செய்யணும். இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, இட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறமா கீரை பொரியல் தான். ஸோ இப்போ மீன் சட்டியில் தான் மீன் எப்போ நான் மீன் குழம்பு செய்வேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தேங்காய் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணால் எவ்வளோ நாளைக்கு ஸ்டோர் பண்ணலான்னு. ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் கிட்ட கூட நான் ஸ்டோர் பண்ணி பார்த்துருக்கேன். நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து தேங்காய் வந்து ஜாரில் போட்டு வச்சாச்சு. இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா மீன் சட்டி கொஞ்சம் சூடாகிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் தக்காளி வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப் பண்ணிக்கிறேன். சின்ன சின்னதாக தக்காளி வந்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மஞ்சட்டி இன்னும் சூடாகலை. இப்போ தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் இந்த சைஸில் இருக்கிறது, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இதுதான் தேங்காய் விழுது நம்ம மீன் குழம்புக்கு ஆட் பண்ண போகிறோம். இப்போ மீன் சட்டி வந்து நல்லா சூடாயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை நல்லா பொரிஞ்சிட்ட அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன், நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணுறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். ஸோ அப்போ தான் இந்த மீன் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இந்த மீன் டைம் நான் அந்த பக்கம் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி குழம்புக்கும் அந்த மசாலா கொஞ்சம் போட்டு மீனை வந்து ரெடியாக வச்சுப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த தேங்காய் விழுதை பார்த்திங்கன்னா தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம், அவ்வளோதான் சீரகம். இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. இது நல்லா ரா ஸ்மெல் போகணும். அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், 8 to 10 மினிட்ஸ் இந்த மீன் டைம். இங்கே ஃபிஷ் மசாலாவில் பார்த்திங்கன்னா சால்ட்டு, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஜீரா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். இல்லை லெமன் கூட நீங்கள் புளிஞ்சி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மீன் டைம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்துட்டு நல்லா ரா ஸ்மெல் போயிட்டு அப்புறம் இதில் வந்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு. இப்போது நான் புளி பேஸ்ட்டு வச்சுருக்கேன். நீங்கள் புளி கரைச்சி ஆட் பண்ணுறதா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. புளி பேஸ்ட் வந்து இந்த மாதிரி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மீன் குழம்புல ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு மீன் குழம்பு எந்த கன்சிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு நான் மீனை வந்துட்டு பார்த்திங்கன்னா குழம்புக்கும் மீன் குழம்புக்குமே தனித்தனியாக இப்போ பிரித்து எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் போன் உள்ள பீஸெல்லாம் வந்துட்டு குழம்புக்கு ஆட் பண்ணிவிட்டு மற்ற பீஸெல்லாம் ஃபிஷ் ஃப்ரைக்கு ஆட் பண்ண போகிறேன். மீன் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நல்லா டேஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் மீன் ஆட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எதுவுமே ஆட் பண்ண முடியாது. மீன் நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் இந்த மீன் ஆட் பண்ணும். இந்த மீன் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் 5 மினிட்ஸ்க்கு. இப்போ அதை வந்துட்டு மீன் குழம்புல ஒன்றா ஜென்டலாக எப்படி ஆட் பண்ணுறேன். மீன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கரண்டி வச்சு ரொம்ப நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஜென்டலாக எப்படி மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைனா மீன் வந்து உடஞ்சிடும். ஸோ நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இன்னொரு 5 to 8 மினிட்ஸில் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். சூப்பராக. நான் வந்து நெக்ஸ்ட் இப்போது இட்லிக்கு இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். மீன் குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே இட்லியும் ரெடி ஆகிடும் சூடு சூடாக. எப்போவுமே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இட்லியுமே மீன் குழம்பு ப்ரீவியஸ் டே பண்ணி வச்சாதான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் செஞ்ச மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. மீன் குழம்பு கொஞ்சம் ஒரு 6 to 8 hours ரெஸ்ட் டைம் விட்டாதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் காலையிலே செய்கிறதுனால இட்லியே வச்சிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நான் இட்லி இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் நம்ம மீன் குழம்பு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. ஒரு 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அவ்வளோதான் நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. அவ்வளோதான், மீன் சட்டின்றதுனால ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் அது நல்லா கொதிச்சிட்டே இருக்கும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அவ்வளோதான் எங்கள் மீன் குழம்பு ரெடி.
இட்லி அங்கே ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் இங்கே வந்துட்டு இது ஆஃப்டர்நூனுக்கு தான் இதை வந்துட்டு நல்லா மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். ஒரு ஒரு பீஸுமே எடுத்து நல்லா மசாலா ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபிஷ்ஷில் தடவினா தான் ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாமே பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதை ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு இட்லி அங்கே குக் ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் இப்போ சாப் பண்ணிவிட்டு அந்த கீரை பொரியலும் செஞ்சு வச்சுட போறேன். எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க வீட்டில் இருக்கிறீங்க ஹாலிடேனா கூட பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல உங்களால என்னென்ன லஞ்சுக்கு பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லஞ்ச் கிச்சன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனாலதான் நான் கீரை பொரியல் இப்பவே செஞ்சு குக்கிங்கை வந்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிட போறேன். ஸோ இப்போ கீரை எல்லாத்தையும் சாப் பண்ணியாச்சு, கவுண்டரும் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ வந்து கீரை பொரியலுக்கு பூண்டும் வெங்காயமும் சின்ன சின்னதாக நம்ம சாப் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். ஆஸ் யூஷுவலாக நம்ம கீரைக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மினி சாப்பர் பூண்டு சாப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் உங்ககிட்ட இன்னும் இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பூண்டு வந்து நல்லா சின்ன சின்ன சாப் பண்ணது வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பூண்டு ஆட் பண்ணுறேன். ஸோ தட் நல்லா அந்த பூண்டு ராஸ் மில் கொஞ்சம் போகும். கீரைக்கு வந்து பூண்டை நிறைய ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு, கீரையும் சாப் பண்ண கீரை நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ கீரை எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், கீரை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா கீரை போடும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்போ பாருங்கள் இப்படி இவ்வளோ கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய இருக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஆட் பண்ணிடுவீங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது, ஸோ கீரை எப்போவுமே ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆச்சுட்டு ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ அதனால தான் இப்போ வந்து கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஃப்ரீசர் உள்ள அதே தேங்காய் தான் நான் வெளியே வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டேன். கீரை பொரியலும் அங்கே ரெடி ஆகிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லன்ச் டைம், ஃபிஷ்ஷு வந்து ஹாட் ஹாட்டாக இப்போது வந்துட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட்ஸ் நான் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பாருங்கள், நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதை வந்து நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக அவுட்டர் லேயர் வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா சைட்ஸ்லலாம் கூட நான் இந்த மாதிரி திருப்பி போட்டு அந்த சைட்ஸ்லேயும் குக் பண்ணிவிடுவேன். ஸோ தட் நல்லா கிறிஸ்பி ஆகிடும்னு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் இங்கே ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. லன்ச் பார்த்திங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு, கீரை பொரியல், ஃபிஷ் ஃப்ரை, சூப்பர் டேஸ்டி ஹெல்தி லன்ச் உங்களுக்கு சர்வ் பண்ணி கட்டுறேன். பாருங்கள் இந்த லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்தி, எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். மீன் குழம்புலேருந்து ஃபிஷ் ஃப்ரைலேருந்து கீரை பொரியல் இருக்கும், ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.